அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். ஒரு அனாதை வாலிபருக்கும் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பேரித்தமரம் ஒன்று சம்பந்தமாக நீண்ட நாட்களாக தகராறு ஒன்று இருந்து வந்தது. இறுதியாக இந்த வழக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டது. ஆதாரங்களின் அடிப்படையில் அது அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே உரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அதை கேட்ட அந்த வாலிபர் மிகவும் அழுதார், சோர்வடைந்தார். இதை கண்ணுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் இரக்கத்தால் சூழ்ந்தது. அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அந்த மரத்தை இந்த ஏழை வாலிபனுக்கே கொடுத்து விடுங்களேன் என்று மனிதநேய பண்பு அடிப்படையில் கேட்டார்கள். ஆனால் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தர முடியாது என்று மறுத்துவிட்டார். அந்த மரத்தை அவருக்கே கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதற்கு பகரமாக சுபனத்தில் சுவையூட்டும் ஒரு மதுரமான கனிதரும் மரத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று மீண்டும் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இரண்டாம் முறையும் தர இயலாது என்று மறுத்துவிட்டார் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவை அனைத்தையும் அங்கே இருந்து கண்ணுற்ற அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, உங்களின் அந்த ஒற்றை பேரித்த மரத்தை என்னுடைய பேரித்தன் தோட்டத்துக்கு பகரமாக விலைக்கு தர விரும்புவீர்களா என்று கேட்டார். இதற்கு அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி என்று ஆமோதித்தார். இப்போது அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகிழ்ச்சியோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நடந்த உரையாடலை சொல்லிவிட்டு, இந்த அனாதை வாலிபருக்கு நான் அந்த ஒற்றை பேரித்த மரத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் அபு லுபாபாவிற்கு அறிவித்த அந்த நட்பேறு எனக்கு கிடைக்குமா என்று வினவிய போது, ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுபஹானல்லாஹ், கேட்கும் போதே மெய்சில் இருக்கிறது. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்றைய தினத்தில் அன்னாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எத்தனையோ சுவை தரும் மரங்கள் சுவனத்தில் அபு தஹ்தாவின் வரவிற்காக காத்து நிற்கின்றது என்று நன்மாராயம் கூறினார்கள். சுபஹானல்லாஹ், பூமியில் வாழும் போதே சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பாக்கியசாலி.